எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பிளையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட பொது தமிழ் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய கம்பராமாயணம். இந்த தலைப்பின் கீழ் வர சில முக்கியமான குறிப்புகள் தாங்க நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற உங்களை எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட பொது தமிழ் இந்த சிலபஸின் கீழ் வர கம்பராமாயணம் தலைப்பினுடைய முக்கியமான குறிப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியாக இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிறது கம்பராமாயணத்தில் எத்தனை வகையான காண்டங்கள் இருக்குது, அவை யாவை, இந்த கேள்விக்கான பதிலை இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா காண்டம் என்பதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இதனுடன் படலம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொது தமிழ் கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்ருக்கோம். கம்பராமாயணத்தில் முக்கியமான குறிப்புகள் இதற்கு முன்பாக நம்ம பார்த்தது ராமருடைய முக்கியமான சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சீதையின் முக்கியமான சில கேரக்டர்ஸ் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். சீதையின் தந்தையின் பெயர், சீதையின் ஊர், இந்த மாதிரி சில முக்கியமான குறிப்புகளை இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியாக கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற வாலி இவருடைய கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சில முக்கியமான குறிப்புகளை இங்கே நம்ம பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழ் சிலபஸில் கம்பராமாயணம் இந்த தலைப்பில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கலாம், எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அதற்கான சில எக்ஸாம்பிள் தாங்க இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கான சில எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா கைகேயின் தோழி பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கான சரியான ஆன்சர் மந்திரை. நீங்கள் கீழே கொடுத்துருக்க அந்த 4 ஆப்ஷனில் மந்திரை அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தாங்க கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் கேட்பாங்க. கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான குறிப்புகள் என்னெல்லாம் இருக்குது, நம்ம எந்த மாதிரியான குறிப்புகள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். வீடியோ ஜஸ்ட் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கூடவே ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சிஸ்டர், பிரதர், யாராக இருந்தாலும் சரி
வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டீடைல்ஸ். நீங்க ஷேர் பண்றது மூலமா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ், எல்லா எக்ஸாமோட சிலபஸ் கொஸ்டின் எல்லாம் ஈஸியா ஒவ்வொரு சப்ஜெக்டா எப்படி ஷார்ட்கட்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவா ரெடி பண்ணி போடுறோம். ஸோ அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர்.